இப்போ பாஜக அப்படிங்கும்போது பாஜகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? ஏன்னா தனித்து போட்டியிடுவாங்களா அப்படிங்கிறது இன்னமும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் அவர் பேட்டியில பேசும்போது அண்ணாமலை அவர்கள், அதிமுக கட்சி அந்த பெரிய கட்சி, அதோட கூட்டணியில தான் நாங்கள் இருக்கிறோம், கூட்டணி தர்மத்தை மதிக்கிறோம், அந்த பேச்சுக்களை பார்க்கும்போது கண்டிப்பா பாஜக தனித்து போட்டியிட வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? யாருக்கு அடுத்து ஆதரவு கொடுப்பாங்கன்னு கேள்வி வரும்போது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் பாஜக நிற்கும்? திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸை தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் எதிர்கட்சிகள் இல்லை, கண்டிப்பாக இல்லை. யார் பெரியவன், யார் சின்னவன், யார் யாரை தாக்க, இவங்களுக்குள்ளேயே சண்டை இருக்கே தவிர ஒரு பலமான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை அசைச்சு பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லை. போன தேர்தலில் இவிகேஎஸோட சன்னு யுவராஜன் 6000 ஓட்டில் 7000 ஓட்டில் தான் வின் பண்ணார், ரொம்ப கம்மி மார்ஜின். டிஎம்சிக்கு அங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னா காங்கிரஸுக்கு போட்டியாக ஒன்று வாசன் கட்சி கொடுத்துருக்கணும். அப்போ என்ன நடக்கும்னா எல்லாம் ஆதரிப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தால் கூட சின்ன பிரச்சனை வராது. இல்லை பிஜேபி கொடுத்துருந்தா இவங்க ரெண்டு பேரும் வெளியில் இருந்து ஆதரிப்பாங்க. இப்போது இபிஎஸும் ஓபிஎஸும் போட்டி போட்டால் ஒன்று மறந்துடுறீங்க, எல்லாரும் பேசும்பொழுது சின்னம் முடக்கப்படும், கண்டிப்பாக முடக்கப்படும். இது ரெண்டு பேருமே தனித்தனி போட்டிட்டு சின்னம் முடக்கப்பட்டதுன்னா அதோட ஒரு கேவலம் மறுபடியும் கிடையாது. அப்போ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ஜனங்கள்கிட்ட போய் திருப்பி ஒரு புது சின்னத்தை உங்களால் கொண்டு போய் சேர்க்கறது நடக்காத காரியம். பாஜக ஏன் போட்டி போடலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அண்ணாமலை சொல்கிறாரு, அண்ணாமலை கேபி முருகானந்தம் இவங்களாம் பாப்புலராக இருக்காங்க, கொங்கப்பேட்டையில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. பாஜக போட்டின்றது வழியாக, ஏன்னா காங்கிரஸுக்கு எதிரி பாஜக தான், காங்கிரஸுக்கு எதிரி அதிமுக கிடையாது. திமுகவும் அதிமுகவும் தான் மோதுறது, காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் தான் மோதுறது. பாஜகவுக்கு இந்த சீட்டை கொடுத்து அவங்கள நிற்க வைக்கிறது மூலமாக இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவும் கேட்க முடியும். அண்ணா சொன்ன மாதிரி ராமதாஸ் ஆதரிப்பார், வாசன் ஆதரிப்பார், தேமுதிக ஆதரிக்கும். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எந்த இடம் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா உண்மையான எதிர்கட்சியாக பாஜக வந்ததுன்னா, சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சேலஞ்சாக வரக்கூடியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், அதில் டவுட்டே கிடையாது. அதிமுகவுக்கு நல்ல அதுதான் எதிர்கட்சி. ஆனால் இப்போ பாஜக நின்று ஜெயிச்சா இந்த திமுக வெர்சஸ் பாஜகங்கிறது தான் வந்து முன்னாடி வருமா? இல்லை, அப்படி இல்லாமல் ரெண்டும் அதிமுக போட்டி போட்டால் ரெண்டு பேருக்கும் சின்னம் முடக்கப்பட்டு கண்டிப்பாக திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வெற்றி கணி நீங்களே கையில் எடுத்து கொடுக்குறீங்களே, என்ன என்ன லாபம்? இப்போது உங்களில் ஒருத்தர் ஜெயிக்கணுமா எதிரி ஜெயிக்கணுமா? உங்களில் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் பிஇபிஎஸ் ஜெயித்தாலும் ஓபிஎஸ் ஜெயித்தாலும் அண்ணாமலை ஜெயித்தாலும் தப்பு இல்லை, ஏன்னா எதிர்கட்சி ஜெயிக்கிறது வந்துடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ரெண்டு வருஷத்தோட ஆன்டி இன்கம்பன்சி வேவ், அரசுக்கு எதிராக இருக்கிற ஒரு மனநிலை, அதை நீங்கள் பயன்படுத்தணுன்னா ஒரு கேண்டிடேட் போட்டால் தான் முடியும். 4 கேண்டிடேட் போட்டிங்கன்னா ஆளுக்கு 10,000 ஓட்டு வாங்குவாங்க, கண்டிப்பாக தோற்றுரும். அதுதான் லாஜிக். எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் நம்பர்ஸ் தான். பாஜகவுக்கும் கெட்ட பேர், ரெண்டு அதிமுகவுக்கும் கெட்ட பேர், வாசனுக்கும் கெட்ட பேர், எல்லாருக்கும் கெட்ட பேர். நீங்கள் உங்களுக்குள்ளே உட்காந்து சரி வாசனோ சரி, இப்போ அதிமுக போட்டி இந்த ஒரு சீட் வர்றதுனால அதிமுகவுக்கு சட்டசபையில் பெரிய பலம் வரப்போகிறதில்ல. ஆல்ரெடி பிரதான எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா செயல்படுறேன். என்ன கேட்குறேன், உங்களோட தனி ஈகோலாம் ஓரமாக தள்ளி வச்சுருங்க. நீங்கள் அப்புறம் முடிவு பண்ணிக்கங்க, யார் பெரியவன், யார் சின்னவன், யார் திமுக அதிமுக, உண்மையான அதிமுக நீங்களா நாங்களாங்கிறத அப்புறம் முடிவு. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டிங்கன்னா ஆட்டம் க்ளோஸ், சின்னம் முடக்கப்படும். அப்புறம் மக்கள்கிட்ட போய் நீங்கள் மறுபடியும் சின்னத்தை வாங்குறது ரொம்ப கஷ்டம். எப்படி ஜெயலலிதாவும் ஜானகியும் சின்னம் போய் இது பண்ணி அப்புறம் ஜானகி அம்மா விட்டு கொடுத்து பண்ணாங்களோ, இப்போ இருக்கிற நிலைமையில ரெண்டு லீடர் விட்டு கொடுக்குறதா இல்லை. சின்னம் முடக்கிட்டுனா அதிமுக போச்சு, எம்ஜிஆரோட ஜெயலலிதா கனவை நீங்கள் தான் நிறைவேற்றுறீங்களா? அந்த ஆன்மாஸ் உங்களை வந்து கண்டிப்பாக மன்னிக்குமா? அதனால் இப்போ நீங்கள் உங்கள் சண்டை வேணான்னு சொல்ல, நீங்கள் யார் பெரியவர் யார் சின்னவர் முடிவு பண்ணிக்கோங்க. அதில் ஒன்று அதுக்கு உங்களோட கட்சி உள் விவகாரம். ஆனால் இந்த தேர்தலில் நீங்கள் வாசனையும் இல்லை பாஜகவையும் நிற்க வச்சு ரெண்டு பேர் ஆதரவு கொடுத்து எல்லாரும் ஆதரவு வாங்கி பாஜக ஜெயிச்சதுன்னா 4-5 சீட் ஆகும்.
அப்போ தமிழ்நாட்டில் நீங்களே சொல்லலாம், எங்கே போய் எல்லாமே கூட்டணி தானே, அதிமுகவும் பாஜக ஒரே கூட்டணி, அதிமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி சொல்லிட்டு போங்களேன். ஆனா அப்படி பாஜக நினைக்கலையே சார், அவங்க நாலு சீட்டு வாங்கின பாஜகவே எங்களுடைய பங்கு அதிகம், அதிமுகவுக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணது நாங்க தான் அப்ப பேசினாங்க. அப்படி இருக்கும் போது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அண்ணாமலை நாங்க தான் உண்மையான எதிர்கட்சி, எதிர்கட்சின்னு கூடுனாங்கல்ல, அந்த எதிர்கட்சி இப்ப திமுக எதிர்த்து நிக்கலாம் கூட பரவாயில்ல, காங்கிரஸ் எதிர்த்து நிக்கிறதுக்கு ஏன்? இல்ல இல்ல, பாஜக என்ன நினைக்குதுன்னா, போன தடவை இது டிஎம்சி போட்டிட்டு தொகுதி நம்ம தலையிட வேணாம்னு நினைச்சிருக்கலாம். ரெண்டாவது அதிமுக வந்து போட்டால் நம்ம எதுக்கு, ஏன்னா அண்ணாமலை வார்த்தை சொன்னார், கூட்டணியிலேயே பெரிய கட்சி அதிமுக தான், அது உண்மை, அது அண்ணாமலை சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் உண்மை, பெரிய கட்சி அதிமுக. சரி, எப்படி நீங்கள் பார்த்தாலும் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது அதிமுக தான், அது நீங்கள் என்ன தலைவர் யார் வந்தாலும் அதை மாற்ற முடியாது, அதுதான். அது என்ன இப்போ நடக்கணும்னா, இப்போ இந்த விஷப்பரீட்சையை நீ பெரியவனா நான் பெரியவனான்னு வச்சுக்காமல் கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு வாசன் டியோ, வாசன் யுவராஜ் மறுபடியும் நின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைஞர் அந்த தொகுதியில் பிரபலமானவர், போன தேர்தலில் நின்று தோற்று போனவர், சிம்பத்தி ஓட்டு கிடைக்கும், எல்லோரும் ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னா பாஜகவில் வந்து முருகானந்தமோ இல்லை அண்ணாமலையே நின்னா கூட தப்பு கிடையாது, ஏன்னா அண்ணாமலை பார்லிமெண்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு கட்சித் தலைவர் எப்போ வந்தாலும் பார்லிமெண்ட்டுக்கு போகணும், அசம்பிளி இல்லை கூட்டணி இல்லை. நான் என்ன கேட்குறேன், இபிஎஸ் அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு போயிட்டாரு, வேகமாக போகிறாரு, அப்படி இருக்கும்போது பாஜகவுக்கே அவர் செக் வைக்கிற மாதிரி இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்களா? இல்லை, பாஜக வந்து போட்டி போடலன்னா மான பிரச்சனை, நீங்கள் வந்து நழுவ முடியாது, ஏன்னா பாஜக தான் இப்போ வந்து நாங்கள் தான் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோம். பாஜக வந்து கூட்டணி போட்டுட்டுன்னு சொல்லி தப்பிச்சுக்க பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இல்லை இல்லை, அப்படி தானே இப்போ தப்பிச்சு தான் பார்க்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். உள்ளாட்சி தேர்தலில் எப்படி தனித்துன்னு சொன்னாங்க, கூட்டணி தனியா நாங்க அடுத்தது பாத்துக்கிறோம், இப்ப நாங்க தனித்து போட்டிடுறோம் நாங்கல்ல, அந்த முடிவை எடுத்து ஏன் தயங்குறாங்க பாஜக? அஞ்சு முனை தேர்தல் ஆயிடும், ரெண்டு ஏடிஎம்கே, டிஎம்கே, பாஜக, தேமுதிக, அஞ்சு முனை தேர்தல் வந்தா இளங்கோ ஒன்று வந்து ஈஸியா போட்டிட்டா. அப்படி பார்த்தோம்னா உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா கூட எங்க பலத்தை பார்ப்போம்ங்கிறது உள்ளாட்சிங்கிறது வேற கான்செப்ட், சட்டசபை தேர்தல் வேற கான்செப்ட். சட்டசபை தேர்தல் வந்து இட்ஸ் அ ரெஃபரெண்டம் அந்த டிஎம்கே கவர்மெண்ட், திமுக அரசாங்கத்தோட மதிப்பீடு என்ன அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து எல்லா இடைத்தேர்தலையும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்னு கிடையாது, எம்ஜிஆர் ப்ரூவ் பண்ணியிருக்கார், டிஎம்கே இருக்கும்போது மூணு இடைத்தேர்தல் அப்படி ஜெயிச்சுட்டு போனார், திண்டுக்கல், மணிகாபுரியெல்லாம் அந்த மாதிரி எம்ஜிஆர் இருக்கும்போது. ஆனால் இப்போ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லைங்கிறத தயவு செய்து ரெண்டு அதிமுக தலைவர்களும் உணரணும்னு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். அவங்க ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் இல்லை. சரி, அப்போ திமுக ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பாஜக இப்போ அமைதியாக இருக்குது, தனித்து போட்டிங்கிறதுக்கு போகலைங்கிறத நான் எடுத்துக்கிறேன்.